ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய நிதியமைச்சர் அறிவித்த மகிழ்ச்சி செய்தி. அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் ஊதியத்தில் இருந்து அவர்களின் எதிர்காலத்திற்காக ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சேமிக்கிறது. இதன் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை மத்திய அரசு செலுத்தும். கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து கொரோனா ஊரடங்கு முறை அமலில் உள்ளதால் தொழிலதிபர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் கடுமையான பொருளாதார நிதி நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். மத்திய அரசு சுயசார்பு இந்திய வேலைவாய்ப்பு திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக கடந்த மார்ச் மாதம் அறிவித்தது. அதன்படி 1000 தொழிலாளர்கள் வரை பணியாற்றும் நிறுவனங்களாக இருந்தால் தகுதி வாய்ந்த தொழிலாளர்களின் யுஏஎன் எண்ணுக்கு 24 மாதங்களுக்கான தொழிலாளர் மற்றும் தொழிலதிபரின் பிஎஃப் பங்களிப்பு தொகையை மத்திய அரசு செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டது. தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிஎஃப்பில் பதிவு செய்த நிறுவனங்களில் கொரோனா காரணமாக பணி இழந்தவர்களுக்கு பிஎஃப் தொகை பங்களிப்பு மற்றும் தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு இரண்டையும் மத்திய அரசு அதிகபட்சமாக 2022 ஆண்டு வரை செலுத்தும் என்று அறிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.